நெல்லை பாளை பெருமாள்புரத்தில் நியூரான் குழந்தைகள் மறுவாழ்வு மையம் திறப்பு விழா நடைபெற்றது. ரோட்டரி சேர்மன் ஜனார்த்தனன் திறந்து வைத்தார். இந்த மறுவாழ்வு மையத்தில் ஆக்குபேஷனல் தெரப்பி, பேச்சு பயிற்சி, விஷன் கண் தெரப்பி, பிசியோ தெரப்பி, சிறப்பு கல்வி, மாற்றுத்திறன் உபகரணங்கள், காது பரிசோதனை ஆகிய பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் நரேஷ் கலந்து கொண்டார். மேலும் விழாவில் நண்பர்கள், குடும்பத்தார்கள் பலர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை நியூரான் குழந்தை மறுவாழ்வு மையம் டாக்டர் தியாகு, டாக்டர் அருணிஷா குடும்பத்தார்கள் செய்திருந்தார்கள். பெரிய அளவில் பல நூற்றுக்கணக்கான பிள்ளைங்களை ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் இதெல்லாம் கொடுத்து அந்த பிள்ளைங்களை சின்ன வயசுலேயே இருந்து நிறைய பிள்ளைங்களை வந்து நார்மலாக அப்படிப்பட்ட பிள்ளைங்க வந்து பேசினவர்கள் பண்ணணும். இது வந்து பெருமாள்புரம் வந்து ஒரு ஐந்தாவது கிளையாக திறக்கிறோம். பெருமாள்புரம் சென்று இன்னும் இது வந்து பல ஏரியாக்களுக்கு இதே மாதிரி எல்லா இடங்களுக்கும் வந்து ஒன்று ஒன்றா வைக்க முயற்சி பண்ணுவோம். வருங்காலத்தில் வந்து ஒரு பெரிய நிறுவனமாக ஒரு நாளைக்கு வந்து இப்போ வந்து நம்ம 70-80 பேர் 100 பேர் வரைக்கும் தான் பார்க்க முடியுது. இந்த பெரிய நிறுவனத்தில் வந்து ஒரு ஒரு நாளைக்கு 1000 பேர் வர மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனமாக வளர்ச்சி அடைவது தான் எங்களுடைய நோக்கங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாருமே வந்து பெங்களூர், மைசூர் இந்த மாதிரி வட இந்தியாவுக்கு போவாங்க. நம்ம ஊரில் நம்ம இடத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்றதுனால்தான் நம்ம வந்து திருநெல்வேலியில் செஞ்சுட்டு இருக்கோம். வர வர பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளோட பிறப்பு வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஏற்ற அளவுக்கு இங்கே வந்து இந்த ஃபீல்டில் வந்து வேறு யாருக்கும் செய்யலை, பெரிய அளவில் செய்யலை. அதனால் நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த விஷயங்களை கடந்த 15 வருடமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் வந்து ஆக்குபேஷன் தெரிவி பண்ணியிருக்கேன். ஒரு பேச்சுலர் டிகிரி ஆக்குபேஷன் தெரிவி சென்னை எம்ஜிஆர் முடிச்சிருக்கேன். ஏஜ் லிமிட் வந்து ஒரு 7-8 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களை தான் சரி பண்ண முடியும். அதுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆகும் ஆகாது. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக 1-2 வயசுக்குள்ளேயும் அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த தெரப்பி சென்டருக்கு, கரெக்டான தெரப்பி சென்டருக்கு முதல்லே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தால் தான் ஒரு வருஷம் 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அது வந்து நார்மலாக இருக்க முடியும். அதாவது நார்மலாக எப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. மற்ற பொதுவான மக்களால் இந்த பிள்ளைங்க ப்ராப்ளம் உள்ள பிள்ளைங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நார்மலாக்க முடியும். ஆனால் இதே வயசு கூடின பிறகு அந்த விஷயத்தை வந்து நார்மலாக்கிறது ரொம்ப கஷ்டம். செகண்டரியாக இருக்கேன், பேர் ஜனார்த்தனன். நான் தியாகு சாரை கிட்டத்தட்ட ஒரு இந்த யூனிட் 15 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சாருன்னு சொன்னார். கிட்டத்தட்ட அந்த அவர் ஆரம்பித்த பீரியட்லேருந்து தியாகு சார் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப பொறுமையாக அந்த குழந்தைகளை வந்து ஒரு அப்ரோச் பண்ணுற விதம் வந்து எனக்கு ரொம்ப திருப்தி அளிக்குது. அவரால் வந்து இந்த 15 வருடத்தில் 1000கணக்கான குழந்தைகள் வந்து திருந்தி நல்லபடியாக இருக்காங்க. அது வந்து கடவுளுக்கு அடுத்து அவர் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்லது செஞ்சுருக்கிறாரு. அதனால் குறை உள்ளவர்கள் எவ்வளோ சீக்கிரம் சார் அணுக முடியுமோ அணுகுனா அவங்களுக்கு நிச்சய நிவர்த்தி கிடைக்கும். முடியும். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.